நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரும் 15ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக முதல் கால யாகசாலை பூஜை, வேத பாராயணம் மற்றும் தேவார பாடலுடன் வேத மந்திரங்கள் முழங்க துவங்கியது. முத்துமாரியம்மன் கோவிலின் ராஜகோபுரம் உள்ளிட்ட மூலவர் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றுவதற்காக கங்கை, யமுனை, சிந்து, கோதாவரி, நர்மதை உள்ளிட்ட 9 புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட உற்சவ கடங்களை சிவாச்சாரியார்கள் மங்கள வாத்தியம் முழங்க யாகசாலைக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் யாகசாலை மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு கோவில் கடங்களை வேதிகையில் வைத்து சிவாச்சாரியார்கள் வழிபாடுகளை துவங்கினர். இதில் ரித்விஜர்கள் ரஷாபந்தனம், கும்பாலங்காரம், கலாஷர்ஷனம் மற்றும் குண்டங்களில் நவதானியங்கள் செலுத்தி முதலாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் முதல் கால யாகசாலை பூஜையை முன்னிட்டு 9 புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட கலச தீர்த்தம் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்களால் பூஜிக்கப்பட்டு பூர்ணாகுதியும் தீபாராதனையும் நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஓம் ஸ்ரீ பிரம்மண்யாய ஸ்வாஹா.